வெல்கம் டு R4 கிச்சன். இன்னைக்கு கோவக்காய் தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோவக்காய் தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கோவக்காய் இப்படி இருக்கும், இப்படி ரவுண்ட் ரவுண்டா நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி ஒன்று, வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் வந்து மிளகா, இஞ்சி, இது மெயின் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, குருமிளகு பவுட்ரு, சீரக பவுட்ரு, இது வந்து சாம்பார் தூள். சாம்பார் தூளும் இஞ்சியும் வந்து இதுக்கு மெயின் ஐட்டம். இதெல்லாம் போட்டு வறுத்துடலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றி அர்ஜெண்டாக செய்கிறதுக்கு, சீக்கிரம் காலையில் டிஃபன் கட்டுறதுக்கு வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இல்லைன்னா உங்கள் டைமிங் இருக்குதுன்னா கடாயிலையும் அப்படியே போட்டு வணக்கி திருப்பலாம். அர்ஜென்ட் காலையில் நேரம் வேலைக்கு போகிறவங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். ஈஸியான மெத்தடு. தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கருவேப்பிலை, சில்லி மூணையும் போட்டு நல்லா எண்ணெயில் திருப்பிக்கலாம். பவுடரும் போட்டுக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு, சால்ட்டும் தேவையான அளவு போட்டு நல்லா எண்ணெய் திருப்பிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கோவக்காய் போட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா திருப்பணும் எண்ணெயிலேயே. எல்லா மசாலும் இந்த கோவக்காயில் கோவக்காயில் ஒட்ட மாதிரி நல்லா திருப்பிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும், சீக்கிரம் வெந்துடும். டேஸ்டியான கோவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள்.